எல்லோருக்கும் வணக்கம். இது இந்த கதை வந்து என்கிட்ட ஒரு பத்திரிகையிலேருந்து படித்தது தான் இந்த கதையோட நாட்டு. அது ஒரு ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருந்துச்சு. நான் எழுதி ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால எந்த ஆக்டரையும் அப்ரோச் பண்ணாதே இருந்தேன். அது பாட்டு இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு தடவை எப்போ தான் டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாடோகிராஃபி வேலையை நிறுத்திட்டு போனோன்னு சொல்லிட்டு தான் ஒரு கதை ஒரு வருஷம் படமே பண்ணாத அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு போய் ஜீவா சார் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து மீட் பண்ணலான்னு சொன்னார். உடனே போய் மீட் பண்ணார். மீட் பண்ணிட்ட உடனே கதை கேட்டார். கதை கேட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளில வர்றதுக்குள்ளேயே சொன்னார், சார் பண்ணிடலாம் சார் படத்தை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் தான் குமார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் வேணும்னு சொல்லியோடனே அவர் சொன்னார், குமார் சார் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை நான் அவரை போய் மீட் பண்ணேன். குமார் சார் கதை கேட்டார். ஜீவா சார் கூடயும் உட்காந்துட்டு கதை கேட்டார். திருப்பி கதையை சொன்னேன். கதை சொல்லி காரில் ஏறி திரும்பி வரும்போது சார் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் சொன்னார். அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஆர்எஸ் இன்ஃபோடெக் வந்து ரொம்ப நல்ல கம்பெனின்றது வந்து கேவி ஆனந்தம் கேவிஆனந்த் வந்து என்கிட்ட எப்பயுமே சொல்றாரு, நல்லா ஒர்க் பண்ணணும் இந்த படம் கோ. ஏன்னா நான் கேவி ஆனந்த் தான் நான் வந்து அடிக்கடி அட்வைஸ் கேட்பேன் சினிமாடோகிராஃபி விஷயமா ஆட்டம் எதா இருந்தாலும். அப்போ அவர் சொன்னார், இது அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர், அவரோட ஒர்க் பண்ணாக்கா உனக்கு ஃபுல்லாக சரி. அது வந்து எல்லளவும் பொய்யில்லை. ஏன்னா இது வரைக்கும் மூணு ஷெட்யூல் பண்ணோம். இந்த மூணு ஷெட்யூல்லையும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் ஷூட்டிங் எந்த பொருள் கிடைக்காதனாலையோ எந்த எக்யூப்மெண்ட் கிடைக்காதையோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாத கரெக்டாக சொன்ன டைமில் ஆரம்பித்து சொன்ன டைமில் முடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம்னாக்கா எக்ஸ்ட்ராடனரி ப்ரொடக்ஷன் டீம், அவங்களோட ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு படத்துக்கு என்னதான் எவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸில் போட்டிருந்தீங்கனாலும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் வந்து அப்சல்யூட்லி ப்ரொடக்ஷனோட சப்போர்ட் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் முடிச்சதுக்கு காரணம். அதுக்கு வந்து எல்ஜி சாருக்கும் ஏரான் சாருக்கும் மணிக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த பட்ஜெட்டு அதை பற்றிலாம் கவலையப்படல. அவங்க இது தேவைன்னு சொன்னாங்க, நம்ம அன்ரீசனபிளாக கேட்க மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. தட் இஸ் வெரி யூஸ் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போது யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது தமிழ் தெரிஞ்ச பொண்ணு இருந்தாக்கா எனக்கு நல்லாயிருக்கும், தமிழ் பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல், படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வராங்க, ரொம்ப பெரிய ரோல் இது. கிட்டத்தட்ட சொல்லணுனாக்கா கஜினியில் அசைனுக்கு இருந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இது. அப்படி ஒரு ரோல் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பேசிட்டு இருந்தேன், நிறைய பேரை பார்த்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, மணி சார் கிட்ட கேட்போம் அப்படின்னு மணிரத்னத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ரொம்ப நல்லா நடிக்குது. அவர் சாதாரணமாக அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவரும் ராஜீவனும் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த துளசி. துளசியை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கன்னார். நான் சொல்ல, நீங்கள் தான் சார் சொல்லணும். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் போய் மீட் பண்ணேன், கதை சொன்னேன். ரொம்ப என் கதைக்கு கொஞ்சம் ஏஜ் ரொம்ப கம்மி தான். பட் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள வந்து கொஞ்சம் கூட மெச்சூர் லுக்கில் இது பண்ணோம். பட் ஃபேன்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், ஷி ஹஸ் டன் ரியலி ஒண்டர்ஃபுல்லி வெல். அதே இந்த படத்தில் வந்து பரோடா சிவன் நடிக்க போகிறாரு வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில். ஸோ அப்படி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜீவா சாரை பற்றி சொல்லணும்னா, ஜீவா சார் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் யங் ஆக்டர் வி ஹாவ் இன் இண்டியா. ஆஸ் குட் ஆஸ் ஐ வுட் சே ரன்பீர் கபூர் மாதிரி எல்லா ரோலையுமே காமெடி ஆக்ஷன் எல்லாமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் தமிழ்னா யங்கர் ஜென்ரேஷனில். அவர் வந்து நாங்கள் இந்த படம் இப்போ பார்த்தபோது நான் வந்து நான் என்னோட கேமராமேனுக்கும் படத்தை போட்டு காமிச்சேன்.
இவரு எடிட்டரும் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ எழுதுனதுலேருந்து 50% 60% அதிகமாகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த கேரக்டர் அப்பளோ நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம நம்ம அந்த ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காருன்னு. ஏன்னா அதில் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அந்த காமெடி சீன்லேருந்து சீரியஸ் நோட்டுக்கு வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார், ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தார். அதுதான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ஹெல்ப்பு த்ரூவோடு கூட சப்போர்ட்டிவாக இருந்தார். எந்த ஃபோட்டோஷூட் எந்த இது காஸ்டியூம் ட்ரையல் எதுக்கு கூப்பிட்டாலும் உடனே ஒரு அந்த முகம் சொல்லிக்காத அந்த அது மாதிரி நாங்கள் காலங்காலத்தில் கூப்பிடுவோம் ஒரு ஷூட்டிங்க்கு. அப்போ ஒரு அது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த ஆக்டருக்குமே பிடிக்காது இந்த கதையில் கூப்பிட்டு உட்காந்து சும்மா உட்கார வச்சுட்டு. அதனால நாங்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அவர் கூப்பிட்டுட்டு வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுன்னு. பிகாஸ் ரொம்ப ஃபேமஸான கோட் இருக்கு ஹிச்காக் சொன்ன மாதிரி, ஆக்டர்ஸுக்கு வந்து ஆக்டிங்க்கு பணம் கொடுக்குறதில்ல, வெயிட்டிங்க்கு தான் பணம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதை கூட நாங்கள் பண்ணல. பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் யூனோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், நான் போய் அவர் அப்ரோச் பண்ணாக்க ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னேன். அப்போ எல்ரட் குமார் சார் தான் சொன்னார், நீங்கள் வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், நான் போய் பேசுகிறேன்னு சொல்லி அவர் போய் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறம் நான் அவர் கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் ஒத்துக்கினார். ஏன்னா பிகாஸ் ஹாரிஸ் சாருக்கு வந்து பயங்கர ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அதிக படங்கள்ல ரவி கேச்சர்.